me a god. You call me a god. படத்துல காண்பிக்கப்படக்கூடிய புலி அப்படிங்கிறது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். பட் வந்து இந்த டைகர் அப்படிங்கிறது இந்தியாவினுடைய தேசிய விலங்கு அப்படிங்கிறத தாண்டி இதை இதனுடைய வாயில் இது கவிட்டு போகக்கூடியதுங்கிறது ஒரு இறைச்சி கிடையாது, அது வந்து ஒரு பிளாஸ்டிக் மெட்டீரியல். இந்த பிளாஸ்டிக் மெட்டீரியலை இந்த புலி ஏன் கவிட்டு போகுது அப்படிங்கிற ஒரு செய்தி உங்களுக்கே தெரியும். இதை படம் பிடித்திருக்கக்கூடிய புகைப்பட கலைஞர் ரொம்ப சிரமப்பட்டு தான் இதை ரொம்ப காலத்துக்கு பிறகு எடுத்திருப்பார். ஆனால் இந்த புகைப்படத்தை அவர் எடுக்கிறதுக்கு பெரிய அளவில் சிரமமே படலை அப்படிங்கிறாரு. ஏன்னா இந்த புலி ரெகுலர் ஆக்டிவிட்டியாக இதை செஞ்சுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான். இது எந்த இடத்துலேருந்து எடுத்த புகைப்படம் அப்படிங்கிறது தெரியல. சோஷியல் மீடியாவில் அதிகமாக பகிரக்கூடிய ஒரு புகைப்படமாக இருந்தது. டைகர் அப்படின்னு அடிக்கும் போது கூகுளில் இந்த புகைப்படம் வந்து விழுந்தது. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்த புலி எதை விரும்பலையோ தண்ணிக்குள்ளே கடக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக் பொருளை அகற்றி அதனுடைய வாயில் கவி கொண்டு போய் வேறு ஒரு நிலத்தில் போட்டுட்டு அந்த தண்ணியை வந்து தினந்தோறும் குடிச்சிட்டு போகுது. அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த தண்ணியில் டெய்லி ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் பொருளை எவனாவது ஒருத்தன் நம்மளில் ஒருத்தன் தான் அதை அந்த செஞ்சுக்கிட்டு இருக்கான். ஆனால் அந்த புலி நம்ம செய்ய வேண்டிய விஷயத்தை நமக்கு சொல்லி கொடுக்குது, தம்பி பிளாஸ்டிக் பொருட்களை தண்ணிக்குள்ளெல்லாம் போடாத, அதை போடுறது வந்து குப்பைத்தொட்டின்னு ஒன்று இருக்கும்ப்பா அதில் பார்த்து போட்டுக்கோ அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுக்குது. ஸோ அவேர்னஸுக்கான இந்த விளம்பரங்கிறது ரொம்ப முக்கியமானது. இவரும் நிறைய அவேர்னஸ் படங்கள்லாம் நடிச்சிருக்காரு. பட் வந்து இவர் வந்து அப்பார்ட் ஃப்ரம் தட் பெரிய ஒரு வேட்டைக்காரர். அந்த வேட்டைக்காரர் யாருன்னு கேட்டிங்கன்னா, புகைப்படத்தில் நீங்கள் பார்க்கக்கூடிய நபர், அவர் பேர் திரு ரஜினிகாந்த் அவர்கள். கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்தவர், தமிழ்நாட்டில் பிழைப்பு தேடி வந்தவர், இன்றைக்கி ஒய்யாரமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர் போயஸ் கார்டனில். அப்படிப்பட்ட ஒரு நபர் அரசியலுக்கு வர்றேன் வர்றேன்னு சொல்லிட்டு மக்களுடைய பணத்தை எல்லாமே வேட்டையாடி முழுங்கிட்டு இப்போது வேட்டையன் அப்படின்னு தலைப்பு வச்சு அந்த படத்தை நடித்து கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இந்த படம் பெரிய அளவில் இவருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஜெய்பீம் படத்தை எடுத்த திரு ஞானவேல் அவர்கள் எடுக்கக்கூடிய ஒரு புதிய படம், அந்த படத்தில் ஒப்பந்தமாயிருக்காரு. அந்த வகையில் இந்த படம் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் இதற்கான படத்தொகுப்பு எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லை, முக்காவாசி படம் தொகுப்பு முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறாங்க. 171வது படம், 2 பாகமாக இது வெளியாக இருக்கு அப்படிங்கிற தகவல் வெளியாகிருக்கு. லோகேஷ் கனகராஜ்ட்ட ரஜினிகாந்த் அவர்கள் ப்ரெஷர் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ 2 பார்ட்டாக வந்து தலைவர் ரஜினி பற்றிய படங்கள்ங்கிறது ரிலீஸ் ஆக போகுதுங்கிற ஒரு கூடுதல் மகிழ்ச்சியான செய்தியும் அவருடைய ரசிகர்களுக்கு சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. இந்த புலியை பற்றி பார்த்துட்டோம், அடுத்து சிங்கத்தை பற்றியும் பார்க்கணும்ல. ஸோ இந்த புகைப்படத்தில் இருக்கக்கூடிய சிங்கம் ஒருத்தரை வேட்டையாடி சாப்பிட்ருக்கு. ஏன் சோறு போடலையா அதுக்கு அப்படின்னு கேட்டால், அது காட்டில் இல்லை, மிருகக்காட்சி சாலையில் இருக்குது. திருப்பதியில் இருக்கக்கூடிய ஒரு மிருகக்காட்சி சாலையில், ஐ திங்க் அது வெங்கடேஸ்வரா உயிரியல் பூங்கான்னு நினைக்கிறேன். மேபி நீங்களும் திருப்பதி எழுமலையான் கோயிலுக்கு நீங்கள் தரிசிக்க போகக்கூடிய நபராக இருந்தால் கண்டிப்பாக அந்த உயிரியல் பூங்காவை போய் பார்த்துருப்பீங்க. அந்த உயிரியல் பூங்காவில் இருக்கக்கூடிய சிங்கத்தினுடைய குகை பக்கத்தில் ஒருத்தர் ஜம்ப் பண்ணி உள்ளே போயிட்டாரு. உள்ளே போய் அங்கே போய் செல்ஃபி எடுத்திருக்காரு சிங்கத்தோட. இதை பார்த்து வெறுப்பான சிங்கம் வேகமாக ஓடி வந்து அவருடைய தலையை அப்படியே லாவகமாக கவி கொண்டு சென்றது. கடைசியில் அவருக்கு மரணம் மட்டுமே பரிசாக கிடைத்தது. கடைசியில் அவருடைய உடல் மட்டும்தான் மீட்டெடுக்க முடிஞ்சது சிங்கத்திட்ட இருந்து. சிங்கத்தையும் கடைசியில் கூண்டில் போட்டாங்க. அதற்கு பிறகு அவருடைய உடல் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரியான ஆபத்தான நிகழ்வுகளில் யாரும் ஈடுபட வேண்டாம் அப்படிங்கிறத திருப்பதி தேவஸ்தானமும் ஆகட்டும், அங்கே இருக்கக்கூடிய உயிரியல் பூங்கா ஊழியர்களாகட்டும் தொடர்ந்து போர்டு வச்சு அறிவுரை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஆனால் நம்ம மக்களுக்கு தான் அதை பற்றிய விழிப்புணர்வுங்கிறது இன்னும் வரல. இந்த புகைப்படம் ரஷ்யாவினுடைய அதிபர் ஒரு மனுஷனை இன்னொரு மனுஷனை பார்க்குற மாதிரியான ஒரு புகைப்படம். இந்த புகைப்படம் இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் அதிகமான அளவில் பகிரப்படக்கூடிய ஒரு புகைப்படமாக இருக்குது. எதனால் இவரை பார்க்குற மாதிரியான புகைப்படத்தை போட்டிருக்காங்க அப்படின்னா, உன்னை போலவே நான், என்னை போலவே நீ அப்படிங்கிற சொல்லக்கூடிய புகைப்படம் மாதிரி இருக்குது. ஒரு காலகட்டத்தில் ரஷ்ய அதிபர் புட்டினை பற்றிய நெகட்டிவான விமர்சனங்கள்லாம் அதிகமாக வந்தது. அவர் உயிரோடவே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள்லாம் நிறைய பேர் இருந்தாங்க. அதை தாண்டி அவருக்கு கேன்சர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, புரளியை கலப்பக்கூடியவங்க நிறையா பேர் இருந்தாங்க. அந்த ஃபேக்ட் செக் அடிப்படையில் அதெல்லாம் வந்து பொய் அப்படிங்கிறத நிரூபிக்கக்கூடிய நிறையா பத்திரிகையாளர்கள் அந்த வேலையை செஞ்சாங்க. இப்போ இந்த புகைப்படம் உணர்த்தக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, ரஷ்ய அதிபர் புட்டின் எந்த புட்டினுக்கு கேன்சர் அப்படின்னு சொல்லி வதந்தி பரப்புனாங்களோ அதே ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் புதிதாக கேன்சருக்கு ஒட்டுமொத்த உலகத்திற்குமான மருந்தை கொடுத்துருக்கிறார் அப்படிங்கிற ஒரு செய்தி.
ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமானது. நீ எதை சொல்லி என்னை எள்ளி நகையாடுகிறாயோ அதற்கான மருந்தாகவே நான் வருவேன் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி வந்து இதுக்கு ஏகப்பட்ட உதாரணங்கள் இருக்குது நம்ம வாழக்கூடிய உலகத்தில். அந்த வகையில் அதிபர் புட்டின் வந்து தன்னுடைய மருத்துவத்துறையினுடைய விஞ்ஞானிகளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய உத்தரவுங்கிறது கூடிய விரைவில் ஸ்புட்னிக் அப்படிங்கிற அந்த ஒரு மருந்து அப்படிங்கிறது கொரோனா காலகட்டத்தில் நமக்கு பெரிய அளவில் ரஷ்யாவிலேருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு மருந்து. எப்படி கொரோனா காலத்தில் அந்த ஸ்புட்னிக் அப்படிங்கிற மருந்து வந்து இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பணக்காரர்களால் அதிகமான அளவில் பயன்படுத்தப்பட்டதோ அது ரஷ்யாவால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு தயாரிப்பு. சீனா கொரோனாவை பரப்புச்சு, ரஷ்யா உலக நாடுகளுக்கு ஸ்புட்னிக் அப்படிங்கிற மருந்தை கண்டுபிடிச்சி கொடுத்துச்சு. இந்தியா கோவாக்சின் கோவிஷீல்டு உள்ளிட்ட விஷயங்கள் கண்டுபிடிச்சி கொடுத்தா கூட அதன் காரணமாக நிறையா பக்க விளைவுகள் இருந்ததா சொல்லப்படுது. பட் ஸ்புட்னிக்கில் அந்த மாதிரியான பிரச்சனைகள் இல்லை. ஸோ ரஷ்யா உலகத்தரம் வாய்ந்த மருத்துவர்களையும் மருத்துவமனைகளையும் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடு. அப்படிப்பட்ட சிறந்த விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சி கொடுத்துருக்கக்கூடிய இந்த கேன்சர் எந்த கேன்சரை குணப்படுத்தும் அப்படிங்கிற மாதிரியான ப்ரூஃப் வந்து இன்னும் கொடுக்கல. பட் அதுவும் கூடிய விரைவில் வெளியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. யூகே அண்டு ஜெர்மனும் இடையில வந்து பார்த்தீங்கன்னா இது ரிலேட்டடாக ஒரு கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. எல்லாமே டெஸ்டிங் பர்பஸில் இருக்குது. பட் ரஷ்யாவில் இதை 90% கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற செய்திகளும் வெளியாகிட்டுருக்கு. அடுத்ததாக இந்த இமேஜ் பார்த்துக்கோங்க, ப்ரோட்டான் மெயில். இது ரிலேட்டடாக வந்து நிறையா டீச்சர்ஸ் கண்டுபிடிச்சி சொன்ன விஷயங்களையே அதிகமான அளவில் காவல்துறை தன்னோட கையில் எடுத்துக்கிட்டு அது தொடர்பான விசாரணை கூட நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த ப்ரோட்டான் மெயில் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஏன் உங்களுடைய குழந்தைகளாகட்டும் உங்களுடைய ரிலேட்டிவில் இருக்கக்கூடிய குழந்தைகளாகட்டும் பள்ளி செல்லக்கூடிய குழந்தைகள் சென்னையில் படிக்கிறாங்க இருந்தாங்கன்னா எல்லா ஸ்கூலுக்குமே லீவ் விட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அதிகமான அளவில் அந்த இடத்துல ஒரு புரளி ஒன்று கிளம்பிட்டு இருந்தது ஸ்கூலில், வெடிகுண்டு வச்சுட்டாங்க அப்படின்னு. இந்த மாதிரியான புரளிகள் அப்பப்போ கிளம்புறது வழக்கம். ஆனால் அது தொடர்பான புகார்கள் வந்தவுடனே யார் அதை செஞ்சாங்க அப்படிங்கிறத எளிமையாக கண்டுபிடிச்சிடும் நம்முடைய காவல்துறை. ஸ்காட்லாந்துக்கு அப்புறம் இந்த தமிழக காவல்துறை சிறந்து விளங்குதுன்னு இன்ன வரைக்கும் நம்ம பெருமை பேசிக்கிட்டு இருந்தாலும், இந்த சம்பந்தப்பட்ட அந்த குற்றவாளி இப்போ அனுப்பிச்சிருக்கிறது மெயில் வாரியாக அவர் இந்த அறிவிக்கையை கொடுத்துருக்கார். பட் இவர் யார், அந்த குற்றம் செய்தவர், அந்த புரளியை கலப்பினவருங்கிறது தெரியல. பட் அவருடைய அந்த ஐபி ரிப்போர்ட் அடிப்படையில் ஐபி அட்ரஸ் வந்து கரெக்டாக கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிறாங்க. அதற்கு காரணம்தான் இந்த ப்ரோட்டான். இந்த ப்ரோட்டான்ங்கிறது ஒரு கம்பெனி. இவங்க உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய இமெயில் ரிலேட்டடான ஒரு ப்ரைவசியை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க. நீங்கள் அவங்களுக்கு காசு கட்டினீங்கன்னா உங்களுடைய இமெயில் சம்மந்தப்பட்ட விடயங்களை அவங்க உலகத்தில் யார் கேட்டாலும் சொல்ல மாட்டாங்க. இது இருக்கக்கூடிய கம்பெனி எந்த நாட்டில் இருக்குன்னா சுவிட்சர்லாந்தில் இருக்குது. சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய இந்த கம்பெனி இப்போது நம்முடைய தமிழக காவல்துறையாகட்டும் அதன் சார்பாக மத்திய தொலைத்தொடர்பு நிறுவனமும் சில ரெக்வஸ்ட்டை வச்சுருந்தது, இந்த மாதிரி வந்து இல்லீகலாக சில பேர் மெயில் அனுப்புகிறாங்க அப்படின்னு. ஸோ இதை தாண்டி வந்து சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய அந்த கம்பெனி உங்களுக்கு நாங்கள் தகவலை பரிமாற மாட்டோம் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. அதனால் தமிழ்நாடு இந்தியா முழுவதும் இந்த ப்ரோட்டான் பயன்படுத்துவதற்கே பயனாளர்களுக்கு தடை விதிக்க வேண்டும், அது தொடர்பான மெயில் எதுவுமே இந்தியாவுக்குள்ளே வரக்கூடாதுங்கிற மாதிரியான ஒரு சிஸ்டத்தை உருவாக்க முடியுமா அப்படின்னு மத்திய தொலைத்தொடர்பு நிறுவனம் இது தொடர்பாக மிகப்பெரிய அளவிலான ஆய்வை நடத்தி கொண்டிருக்கிறது. இது நடத்தி முடிக்கிறதுக்குள்ள மேலும் பல அசம்பாவித சம்பவங்களுக்கு அறிகுறியாக இருக்கக்கூடிய புரளிகள் மறுபடியும் கிளம்பி வந்துருமோங்கிற பயமும் கலக்கமும் பள்ளி செல்லக்கூடிய குழந்தைகள் மட்டுமல்ல அவர்களை வளர்க்கக்கூடிய பெற்றோருக்கும் இந்த ஜனநாயகத்தை பாதுகாப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்திய அரசுக்கும் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்ல வேண்டிய தேவைக்கு. அதுக்கப்புறம் இந்த பிக்சர் வந்து ஒரு காலகட்டத்தில் பெரிய அளவில் கொண்டாடப்பட்டது. ஸ்டெல்லா மேரிஸ் அப்படிங்கிற கல்லூரியிலிருந்து ஒட்டுமொத்த திரையுலகத்திற்குமே கிடைத்த பரிசாக இந்த நபரை பார்த்தாங்க. இவங்க ஆடக்கூடிய டான்ஸுக்கு ரசிகர்கள் பட்டாளம் ஏராளம். இவங்க கொடுக்கக்கூடிய க்யூட்டான ரெஸ்பான்ஸுக்கு நிறையா ரெஸ்பான்ஸ் வந்து இளைஞர்கள்டிருந்து வந்திருக்கு. அந்த வகையில் இப்போது இந்த முகத்தை திரை உலகத்தில் பார்க்காம ரசிகர்கள் ரசிகர்களுக்கூட கலக்கத்தில் தான் இருக்காங்க. சாதாரண ஒரு நடுத்தர குடும்பத்தில் பிறந்து சூப்பர் ஹீரோயினாக உருவானவங்க தான் இந்த ஸ்டெல்லா மேரிஸ் குயின் சமந்தா. உங்களுக்கும் வந்து தெரியும், அவங்க ஒரு நோயால் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அந்த மயோசிடிஸ் அப்படிங்கிற அந்த நோய், தசை அலர்ஜி நோய். இப்போது இவங்க புதுசாக ஒரு யூடியூப் சேனல் ஒன்று தொடங்க போகிறாங்க அப்படிங்கிற செய்தி வெளியாகிருக்கு. அந்த சேனலுக்கான பேரை இன்னும் கொஞ்சம் நாளில் அறிவிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் ஹெல்த் டிப்ஸ் வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
நார்த்கொரியா அப்படின்னு பெரிய அளவில் போர் இருக்கக்கூடிய அந்த நாட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தென்கொரியாங்கிற நாட்டிலையும் அமெரிக்கா மாதிரியான நாட்டிலையும் போய் இந்த தசை அலர்ஜி நோய் தொடர்பான சிகிச்சை எடுத்துக்கிட்டு வந்தவங்க இங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த ஹெல்த் டிப்ஸ் அப்படிங்கிறத ஒரு விஷயத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற ஆசைப்பட்டு இப்போது யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. வணிகம் ரிலேட்டடாகவும் அதில் சம்பாதிக்கிறதுக்கான பெருமுயற்சிகளையும் சமந்தா ஈடுபடலாம் அப்படிங்கிற தகவல், எப்படியோ சமந்தாவை பார்த்துடலாம் யூடியூப் சேனலில், அவ்வளவுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய தகவலாக இருக்குது. இந்த இமேஜ் வந்து ஒரு உலகத்துக்கே ஒரு ஜனநாயகத்தை கற்பித்த ஒரு நாடு இந்தியா. அந்த இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடி நேரடியாக அபுதாபி போயிருக்காரு. புஜ் கலிபா உள்ளிட்ட இடங்களில் எல்லாம் மூவர்ண கொடி ஏற்றப்பட்டிருக்கிறது. அபுதாபியில் ஒரு இஸ்லாமிய நாடு கொடுத்த இடத்துல இந்து கோயில் கட்டப்பட்டிருக்கு. இதெல்லாம் தாண்டி அதை திறந்து வச்ச நரேந்திர மோடி அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய யுஏஇனுடைய பிரதமர் அவரையும் நேரடியாக சந்தித்திருக்கிறார் அப்படிங்கிற செய்தி ரொம்ப பெரிய அளவில் பேசு பொருளாக மாறியிருக்கு. கத்தாருடைய பிரதமர் ரக்வான் அல்தானி அப்படிங்கிறவரோடு அவர் நிகழ்த்தி இருக்கக்கூடிய சந்திப்பு அப்படிங்கிறது 8 வீரர்கள், அதாவது எக்ஸ் நேவி பர்சன்ஸ், அவங்கள இஸ்ரேலுக்கு உளவு பார்த்ததாக ஒரு புகார். இது தொடர்பாக இந்திய கடற்படையும் முயற்சி பண்ணாங்க. 2020-22 வரைக்கும் எதற்காக அவங்க கைது செய்யப்பட்டாங்கன்னே தெரியாமல் அவங்க சிறையில் அடைக்கப்பட்டாங்க. அதற்கு பிறகு அவங்கள ரிலீஸ் பண்ணுறதுக்கான வேலையை மிஸ்டர் ஜெய்சங்கர் நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து அந்த செயலையை செஞ்சாங்க. அதற்கு பிறகு ஷாருக் கான் அவர்களுடைய பெரிய முயற்சினால் இவங்க ரிலீஸ் செய்யப்பட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல்லாம் வெளியாச்சு. கடைசியாக 8 இந்திய வீரர்களும் இந்தியா திரும்பியிருக்கிறார்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி எடுத்த முயற்சியால் அப்படிங்கிற மாதிரியான செய்திகளும், அதற்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய வகையில் கத்தாருடைய பிரதமரை சந்தித்து அவர் நாடு திரும்பி இருக்கிறார் அப்படிங்கிற செய்திகளும் வளம் வந்த வண்ணமாக இருக்கிறது. இதெல்லாம் தாண்டி நம்ம முக்கியமான விஷயம், விபத்து நடந்தால்தான் ஆய்வு தீர்ப்பாயம் சரமாரியான கேள்வி. இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா கோரமண்டல் உர தொழிற்சாலை, 800 இருக்கக்கூடிய இந்த உர தொழிற்சாலை அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய சென்னை வாசிகளுக்கு, வட சென்னை மக்களுக்கு பெரிய அளவில் சிரமத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு. அம்மோனியா வாயு அதிக அளவில் கசுகிறது, கச்சா எண்ணெய் கசிவு, இதன் காரணம் இது கடல் ஆமைகள் வந்து இறப்பு, இது எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் கடைசியாக பெய்த மழை பெருவெள்ளம் இப்படிப்பட்ட காலகட்டத்தில் அதிகமான அளவில் சேதங்கள் ஏற்பட்டு கடலில் உயிரினங்கள் அதிகமான அளவில் பலியாச்சு. மீன்கள் செத்து மிதந்துச்சு, கடல் ஆமைகள் செத்து மிதந்துச்சு, போகக்கூடிய மீனவர்கள் கூட கப்பலில் வந்து கச்சா எண்ணெய்களும் அம்மோனியா வாயுக்கள் எல்லாமே வந்து அப்படியே ஒட்டிக்கிச்சு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த மக்கள் வாழ்கிறதுக்கு வழி இல்லை. இந்த கோரமண்டல் உர தொழிற்சாலை பிரைவேட் இண்டஸ்ட்ரி அதை மூடணும்னு பசுமை தீர்ப்பாயத்தில் வந்து கேஸ் போட்டிருந்தாலும் இன்ன வரைக்கும் கவர்மெண்ட் தனக்கு கிடைக்கக்கூடிய அந்த உதவியின் மூலியமாகும் பணத்திற்காக அந்த தொழிற்சாலையை மூடாமல் இருக்காங்க. தொடர்ந்து மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய இந்த ஒரு செய்தியை நம்ம வெளியிட்டோம், ஏற்கனவே ஒரு செய்தியாக வெளியிட்டோம். இன்னமும் அதற்கு நிரந்தர தீர்வு கிடைக்காத வரை நாம் தொடர்ந்து செய்தியை வெளியிடுவோம். ஏன்னா இது பிரசாத் சிக்னேச்சர், என் கையெழுத்து, என் மக்களுக்கானதுங்கிற அடிப்படையில் இந்த செய்திக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கிற வரைக்கும் இந்த செய்தியை நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம். இந்த இடம் டெல்லியில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு இடம். மக்கள் விவசாயிகள் டெல்லியில் போய் தன்னுடைய கோரிக்கையை வைக்கிறதுக்கு இடம் கொடுக்கப்படாத இடம், முள்வேலிகள் அமைக்கப்பட்ட இடம், சீனாவோட பார்டர் கிடையாது, நம்முடைய தலைநகரம் டெல்லி. பஞ்சாப்லையும் ஹரியானாவிலையும் இருந்து புறப்பட்ட விவசாயிகள், உத்தரப்பிரதேசத்தில் கூட இருந்து கூட விவசாயிகள் புறப்பட்டு போய் டெல்லி செலோ அப்படிங்கிற போராட்டத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் 3 கட்ட பேச்சுவார்த்தையும் 12 அம்ச கோரிக்கைகளும், நான் விளைவிச்ச பொருட்களுக்கு எனக்கு சரியான நியாயமான விலை கொடுடா, 60 மேலே நான் எப்படா வேலை பார்க்க முடியும், அரசு ஊழியர்களுக்கெல்லாம் பென்ஷன் கொடுக்குறீங்களடா, எங்களுக்கு ஏன்டா வேலை பார்க்குறவங்களுக்கு பென்ஷன் கொடுக்க மாட்டீங்கன்னு கவர்மெண்டோட சட்டையை பிடிச்சி விவசாயிகள் கேட்கக்கூடிய கேள்வி, ஜெனியூனாக அவங்க நடத்தக்கூடிய போராட்டத்துக்கு கூட இந்த மத்திய அரசு தடை விதித்து முள்வேலி போட்டு அவங்கள வரவிடாமல் தடுத்து நிப்பாட்டிக்கிட்டு இருக்கு. விவசாயிகள்னால் கோமணம் மட்டும்தான் கட்டிக்கிட்டு இருக்கணும், கேள்விகள்லாம் கேட்கக்கூடாது, நீ அடிமையாக தான் இருக்கணும் அதிகாரம் என்கிட்ட இருக்கிற வரைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆளக்கூடிய வர்க்கத்துக்கு எதிராக, ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக தொடர்ந்து விவசாயிகள் செய்யக்கூடிய போராட்டம் அப்படிங்கிறது வெற்றி பாதையை நோக்கி பயணப்படணும் அப்படிங்கிறதையும் சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. அடுத்ததாக தங்கம் போல மாறின பூண்டினுடைய விலை, நீங்கள்லாம் வந்து குடும்பஸ்தங்களாக இருந்தாங்கன்னா அதனோட கஷ்ட நஷ்டம் என்ன அப்படிங்கிறது தெரியும். 1 கிலோ 500 தாண்டி விற்கக்கூடிய ஒரு பூண்டு, அதுக்கு இதுக்கு என்னடா சம்மந்தம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் அதில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செய்தி ஒன்று இருக்குது. சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பர் மார்க்கெட், அந்த சூப்பர் மார்க்கெட்டில் புகுந்த திருடன்
ரூபாலாம் திருடிட்டு கடைசியில் பூண்டு மூட்டையும் சேர்த்து திருடிட்டு போயிருக்காரு. காரணம் என்னென்னா, ஒரு கிலோ பூண்டினுடைய விலை 500 ரூபா, ஒரு மூட்டை அப்படிங்கிறது குறைந்தபட்சம் 20 கிலோ இருக்கும்ல, அதை எடுத்துகிட்டு போயிட்டார். இந்த புகார் வந்து எப்படி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, என்னுடைய கடையில் இருந்த பூண்டு சாக்கை ஒட்டுமொத்தமாக தூக்கி சென்ற திருடன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுங்கிறது தான் இந்த கடைக்காரர் காவல்துறையில் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு புகார். இந்த மாதிரியான வித்தியாசமான புகார்கள் இருக்கத்தான் செய்யுது நம்முடைய ஊர்லையும் கிராமங்கள்லையும். அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய செய்தி, நோ மோர் டிராஃபிக் ஜாம் இன் பெங்களூர். இனிமே வந்து பெங்களூரில் வந்து டிராஃபிக் ஜாம் அப்படிங்கிறது இருக்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறாங்க. பெங்களூரில் டிராஃபிக் ஜாம் இருக்காதா? எப்படி பெங்களூரில் டிராஃபிக் ஜாம் இல்லாமல் எப்படி இருக்க முடியும்? ஏன்னா அதிகமான அளவில் ஐடி செக்டார்ஸும் அதிகமான அளவில் வேலையாட்களும் இருக்கக்கூடிய இடம், டிராஃபிக் ஜாம் எப்படி கட்டுப்படுத்துவாங்கன்னா, ஜப்பானுடைய தொழில்நுட்பத்தை இங்கே பயன்படுத்த போகிறாங்க. மாடரேட்டோ அப்படிங்கிற அந்த டிராஃபிக் சிக்னல் முறையாக இங்கே அப்ளை பண்ண போகிறாங்க. இதன் காரணமாக அந்த மாடரேட்டோ டிராஃபிக் சிக்னல் மூலிமா என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும்னா, எந்த சிக்னல் கொடுக்கப்படாமல் இருக்கோ அந்த இடத்துல வந்து அதிகமான அளவில் வண்டிகள் நிற்கும் போது அங்கே க்ரீன் சிக்னல் ஆட்டோமேட்டிக்காக விழுந்துடும். ஸோ இந்த மாதிரியான சிஸ்டம் வந்து பெங்களூரில் வந்து ஃபாலோ பண்ண போகிறாங்க. ஸோ பெங்களூரில் இருக்கக்கூடிய வாசிகள் இந்த மாதிரியான சிஸ்டம் தான் இனிமேல் உங்கள் ஊரில் ஃபாலோ பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இந்த செய்தி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நியூஸாக பார்க்கப்பட்டது. அது என்ன அப்படின்னா, ஆழ்கடலில் புத்தகம் ஒன்றை எழுதி இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளி. அண்டர் வாட்டர்லேயே வந்து ஒருத்தவங்களால் புத்தகம் எழுத முடியுமா? தண்ணியில் வந்து லைட்டாக வந்து நம்ம எழுதும்போது தண்ணி பட்டுருச்சு அப்படின்னாலே அந்த இடத்துல வந்து நம்மளால் வந்து எழுத முடியாது. பட் கடலுக்குள்ளே போய் பேனாவை வச்சு ஒரு பேப்பரை பிடிச்சி எப்படி எழுத முடியும்னு யோசிச்சு பாருங்கள். அப்படிப்பட்ட சாதனையை செய்திருக்கிறார் மாற்றுத்திறனாளி ஒருத்தர். அவருடைய பேர் கவிஞர் மணி எழிலன் அப்படிங்கிறது தான். நல்ல ஒரு மனிதர், நல்ல நண்பர். அப்படிப்பட்ட ஒரு நபர் பெரிய சாதனையை செய்திருக்கிறார் அப்படிங்கிற தகவல். அசிஸ்ட் வேர்ல்ட் ரெக்கார்டு அப்படிங்கிறது இதை அங்கீகரிச்சிருக்காங்க. ஸோ சென்னையில் ஒரு ஆழ்கடல் பகுதியில் நடத்தி இருக்கக்கூடிய இந்த சாதனை அப்படிங்கிறது அவருக்கான பெரிய உத்வேகத்தையும் மாற்றுத்திறனாளிகளுக்கான மிகப்பெரிய அளவிலான அங்கீகாரத்திற்கு வழிவகுத்திருக்கிறது அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல செய்தியாக சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. அடுத்ததா, இது வந்து லடாக் பனிப்படர்ந்த நமது பிரதேசம், இந்தியாவினுடைய எல்லை. இந்தியாவினுடைய எல்லையில் இருக்கக்கூடிய இந்த லடாக் அப்படிங்கிற பகுதி, அதில் வந்து கராத்தே சொல்லிக் கொடுக்குற மாதிரியான காட்சிகள். எதற்காக அங்கே போய் கராத்தே சொல்லிக் கொடுக்குறாங்க? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சீன இராணுவம் நம்முடைய ஆடு மேய்க்கக்கூடிய நம்முடைய நண்பர்களால் துரத்தி அடிக்கப்பட்ட நிகழ்வு, நம்முடைய எல்லைப்பகுதிக்குள்ளே அவங்க வந்துட்டாங்கன்னு சொல்லி அவங்கள துரத்தி அடிக்கக்கூடிய நிகழ்வை செய்திகளாக நம்ம பார்த்துருப்போம். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு தொடர்ந்து அரங்கேறணுங்கிறதுக்காக அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு நம்முடைய இந்திய அரசு உங்களுடைய பாதுகாப்பு கருதி ஒரு பயிற்சி கொடுக்குறோன்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருக்குமே கராத்தே பயிற்சி கொடுக்குறாங்க. ஸோ எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய காசு வாங்காத காவலர்களாக பணியாற்றக்கூடிய மக்களுக்கான ஒரு உத்வேகம் அளிக்கக்கூடிய நியூஸ் தான் அது. அடுத்ததாக, ரோஜா யாரையோ கட்டி பிடிச்சி நிற்கிறாங்க. தொலைதூரத்தில் இருந்து பார்க்கும்போது யாரோ ஒரு பர்சன் நீங்கள் நினைப்பீங்க, ஆனால் நடிகை ரோஜா கட்டி பிடிச்சி நிற்கிறது ஒரு கல் தூணை. இந்த கல் தூண் எங்கே இருக்குது அப்படின்னா, விசாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய நாராயண சுவாமி கோயிலில் இருக்கக்கூடிய தவளை தூண் அப்படிம்பாங்க. அந்த தவளை தூண் ரொம்ப பிரசித்தி பெற்றது. யார் அங்கே போனாலும் அங்கே இருக்கக்கூடிய கல் தூணை கடவுளாக நினச்சி கையெடுத்து கும்பிடுறதை தாண்டி அந்த கடவுளையே கட்டி அணைக்கக்கூடிய நிகழ்வுகள் அரங்கேறக்கூடிய தருணங்கள் தான் இது. அப்படிப்பட்ட வரலாறை கேட்ட ரோஜாவும் அங்கே நேரடியாக போய் கடவுளை கட்டிப்பிடித்து தனது பாசத்தை வெளிப்படுத்தக்கூடிய நிகழ்வு தான் இந்த தவளை தூணை அவர் கட்டிப்பிடித்திருக்கிறது போன்ற காட்சிகள். இது அவருடைய ஃபேன்ஸும் சரி, அவருடைய தொண்டர்களும் அதிகமான அளவில் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட நிகழ்வுகள்லாம் வந்து ஆந்திராவில் அரங்கேறிக்கிட்டு இருக்கு. இன்னொரு புறம், இஸ்ரேல் காசா கேம்பெயின் அமங் த மோஸ்ட் டிஸ்ட்ரக்ஷன் இன் ஹிஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் சே. என்னென்னா, நிறையா எக்ஸ்பர்ட் சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது இங்கே காசாவில் நிகழக்கூடிய நிகழ்வுகள் பற்றி கருத்துக்களை பதிவு செய்கிறாங்க. அரசியல் விமர்சகர்கள் நிறையா கருத்துக்களை பதிவு செய்கிறாங்க. காசாவுக்கு இப்போ கொடுக்க வேண்டிய மிக முக்கியமான கிஃப்ட் அப்படிங்கிறது என்ன தெரியுமா? தண்ணீர், உணவு, சுவாசிக்க சுத்தமான காற்று, இந்த அடிப்படை தேவைகளையாவது அவங்களுக்கு கொடுங்க அப்படிங்கிறத நிறையா எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சொல்லிட்டாங்க. நிறையா அரசியல் ஆளுமைகள் நிறையா இதை பதிவு செஞ்சுருக்காங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய ஐக்கிய நாடுகள் உள்ளிட்ட UNRWA உள்ளிட்ட எல்லா அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்களும் அவசரமாக குரல் கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய நிகழ்வுங்கிறது சீஸ் ஃபயர். அந்த வார்த்தையை எதிர்நோக்கி காசா மக்கள் தொடர்ந்து இன்னலுக்கு உள்ளாகிட்டு இருக்காங்க. அவங்களுடைய அழுகுரலை தொடர்ந்து பிரசா சிக்னேச்சர் பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட மக்களுக்கு ஃப்ரீ பாலஸ்தீன், ரிவர் டு சீங்கிற தாய்நாட்டை திருப்பி கொடுக்கணும் அப்படிங்கிற பெரும் எதிர்பார்ப்போடும் கனவுகளோடும் வாழக்கூடிய மக்களின்
அந்த ட்ரீம்ங்கிறது நனவாகணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய கோரிக்கையாகவும் இருக்குது.